ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு சண்டே, சண்டே ஸ்பெஷல். ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு அஞ்சு வத்தல், இதையும் ஒரு நாலஞ்சு முந்திரி லைட்டாக வறுத்து எடுத்து, ட்ரை ரோஸ்ட்டு தான், எண்ணெய்லாம் ஊட்ட தேவையில்லை. கொஞ்சம் ஹீட் இதாகட்டும், வத்தலும் முந்திரியும் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அந்த கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதே நல்லா வதக்கிக்கலாம், இந்த பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இதில் இப்போ நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லி ஒரு 1.5 ஸ்பூன், இதெல்லாம் பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, இது ரெண்டும் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து அதை எதெல்லாம் பிரித்து காய வச்சுருக்கோம். இங்கே ஆவாரம் பூ காய போட்டிருக்கோம். இது கூட விரலி மஞ்சள், பூலாங்கிழங்கு, பட்டணங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர், வசம்பு, ஆவாரம்பூ, பாதாம், பச்சை பயிறு. இது கூட நாங்கள் இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து இந்த குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த குளியல் பொடி உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு குளிப்பாட்டினீங்கன்னா குழந்தைகளோட சருமம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பூனை முடியும் வந்து உதிர்ந்துடும். குழந்தைகள் எப்பயுமே அழகாக தான் இருப்பாங்க. எங்களுடைய குளியல் பொடியை போட்டு நீங்கள் குளிப்பாட்டினீங்கன்னா அன்று மலர்ந்த ரோஜா மாதிரி குழந்தைகள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, வீடே மணக்கும். இங்கே பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, இது ரெண்டும் பேக் ஆகிட்டுருக்கு. அந்த ரூமே வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது. குழந்தைகளுக்கான குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ காம்போ ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு, தாய் செய் காம்போ ஆஃபர். இதில் பேர்கால குழம்பு பொடி, குழந்தைகளுக்கான குளியல் பொடி, ஏபிசி மால்ட், நட்ஸ் பவுடர், இதெல்லாம் சேர்த்து 1145 ரூபா வருது. நாங்கள் 1000 ரூபாக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய வச்சுக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அந்த ரா ஸ்மெல் போகணும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுறாப்புல நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நாம் அந்த வறுத்ததை அரைச்சிட்டு வந்துடலாம். வத்தல் முந்திரி வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். அது கூட 2 தக்காளியும் சேர்த்து அரைச்சிடணும். பியூரி எடுக்கணும், தக்காளி பியூரி. முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். முந்திரியும் வத்தலையும் அரைச்சிட்டேன், இப்போ இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனில் இந்த நம்ம பியூரி அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வரும். எவ்வளவு நமக்கு எவ்வளோ இதில் தேவையோ அந்த அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே இருக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இந்த சிக்கன் வேகட்டும். அப்பப்போ ஊடால எடுத்து கிளறி மட்டும் விட்டுருங்க, மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
20 நிமிஷம் சிம்முள்ளேயே வேகட்டும், கறி நல்லா வெந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்மெல் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, செமையாக இருக்குது ஸ்மெல்லு. கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், திறந்தே வச்சுருக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு இந்த கிரேவி. நீங்கள் சப்பாத்தி, புரோட்டா, நான் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது கீ ரைஸு, தேங்காய் பால் சாதம், ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இதை வந்து சிக்கன் கிரேவியை வந்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கீ ரைஸ் தான் பண்ண போகிறேன், அதுக்கு தான் இந்த சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு செமையாக இருக்குதா? சூப்பராக வந்துருக்கு. ஆமாம், சூப்பராக வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், ரெடி ஆயிடுச்சு. நான் கீ ரைஸ் செஞ்சுட்டு எல்லாத்தையும் டிஸ்பிளேயில் காட்டுறேன், ஓகேவா? ஆஃப் பண்ணிடலாமா? இந்த சாதத்தில் தெரியாமல் அந்த எஸ்ஸுங்கிற லெட்டர் விழுந்துடுச்சு. இதுக்கு ஒரு பஞ்சாயத்தையே கூட்டிட்டாங்க அப்பாவும் மகளும். சௌமிகா எஸ்ன்னு விழுந்திருக்கு, அப்போ எனக்கு தான் இந்த ரைஸை கொடுக்கணுங்கிறா. அவங்க அப்பா இல்லை, சங்கரவேல் என்னோட பேர் தான் விழுந்திருக்கு, எனக்கு தான் வேணும் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன், ரெண்டு பேரும் சாதத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கங்க. தீர்ப்பை மாற்றி சொல்லு. சவுண்டை பாரு, அங்கேருந்து சவுண்டு கொடுக்குறத. கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி இதுதான் இன்னைக்கு லன்ச் மெனு. சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஊர் ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் கீழே கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.